ராக்கியின் தித்திக்கும் இனிய தீபாவளியின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31/10/2024 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரூனிய ப்ளஸ்னுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், சரிங்களா? அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அமைஞ்சிருக்கு, ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த காரூனிய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் வந்து நமக்கு எத்தனை டிரா வந்திருக்குன்னா 4, அதோட 5 டிரா, இதோட 5வது டிரா தான் நமக்கு வருது. 5 டிரா வந்து நமக்கு இந்த மாதத்துலேயே நமக்கு கிடச்சிருச்சு. 5 டிரா வந்து நமக்கு காரூனிய ப்ளஸ் தான் நமக்கு கிடச்சிது, சரிங்களா? அது மாதிரி தான் நமக்கு இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது என்னமா நம்பர்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 455 போன வாரம் அடிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு, அதாவது இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு அடிக்கப்பட்ட நம்பர் 455, அடுத்து வந்து 629, 963, 542, இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது, சரிங்களா? இல்லைன்னா சொல்ல முடியாது. இதுதான் வந்து நமக்கு இந்த 5 ரிசல்ட்லேருந்து இந்த மாதம் நமக்கு வந்த நம்பர். இந்த நம்பரை கணக்கில் வச்சு இதை நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதை கணக்கு வச்சு நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வரோம். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நேற்று எப்படி ஃபுல் டிஜிட் வின்னிங் கொடுத்தனோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு அளவு கொடுக்குறக்கு முயற்சி பண்ணுறோம். நேற்று வந்து நம்ம ஃபுல் டிஜிட் கொடுத்துருந்தோம், அதாவது நம்ம எக்ஸாக்டாக வந்து 374 தான் நமக்கு எக்ஸாக்டாக வரணும், வேறு எதுவும் வராது, நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம நேற்று என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதை வந்து நமக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா 374, இது எக்ஸாக்டாக நமக்கு கொடுத்தோம், அதே தான் இங்கே வந்துச்சு. அதே நம்பர் தான் நமக்கு வின்னிங் நம்பர், 374 தான் நேற்று வின்னிங் நம்பர். ஆல்போர்டில் நம்ம அதே நம்பர் தான் கொடுத்தோம். எக்ஸாக்டாக ஃபுல் டிஜிட் வரும்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு, சரிங்களா? அதே மாதிரி நம்ம மாற்றி சொல்லலாம், இல்லைங்க நீங்கள் இப்படி கொடுத்து நீங்கள் மாற்றி சொல்லியிருப்பீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க வந்து பாருங்கள், பி போர்டு என்ன சொன்னோம் 7 நம்பர், சி போர்டு என்ன சொன்னோம் 4 நம்பர், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அதிகமாக சொன்னதே அதுதான், பி போர்டு 7 நம்பர், சி போர்டு 4 நம்பர். ஸோ அமையாக கொடுத்தோம், அருமையான ஒரு மெத்தேடு. அதனால தான் இங்கே வந்து நான் 374 அப்படி எக்ஸாக்டாக கொடுத்துருந்தேன். ஒரு நம்பர் மாற்றியே கொடுத்துருக்கலாம்ல, ஏன் நம்ம வந்து 5 நம்பர் இங்கே வச்சு கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல பார்த்திங்கன்னா 374 எக்ஸாக்டாக நம்ம கொடுத்தோம். காரணம் என்னென்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்தது, அதனால தான், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக தீபாவளி நாள் நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 645 நமக்கு இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. அதே மாதிரி 374, 545, அதே மாதிரி ரிசல்ட்டு 542, சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஓவரால் வச்சு தான் கொண்டு வரோம். கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் வந்து ஒரு ரெண்டு நம்பர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. 9 நம்பரும் 4 நம்பர் சேர்ந்தே வர மாதிரி, 94 இல்லைனா 94, 49 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள், தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு என்னமோ டபுள் 4 நம்பர் கொஞ்சம் கெட்டி, அவ்வளோதான் சொல்கிறேன், 4 நம்பர் கெட்டி, 9 நம்பர் கொஞ்சம் சேர்த்து போட்டு பாருங்கள், கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 4 நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தான் தோணுது, எந்த இடத்துல எடுத்தாலும் 4 நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம், வந்துச்சுன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஏபிபிசிஎஸ்சி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா 31 இல்லையா, இப்போ நேற்று நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து 30ஆம் தேதி மாதம் கடைசி கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் எடுப்பாங்கன்னு சொன்னோம். 7 நம்பர் எடுத்தாங்களா பி போலில், கண்டிப்பாக கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி சி போலில் 4 நம்பர் கண்டிப்பாக எடுப்பாங்க. இந்த ரெண்டு நம்பருமே பெண்டிங்காக இருந்ததுனால கட்டாயம் அது இல்லாமல் ஆட மாட்டாங்கன்னு நம்ம தெளிவாக சொன்னோம், அதுதான் ஆடினாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 4 நம்பர் வந்து 31 பெண்டிங்கில் இருந்துச்சு நேற்று வரைக்கும், 31 பெண்டிங்கில் இருந்துச்சு. அதே மாதிரி 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பரும் அதே கணக்கு தான். 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பெண்டிங்கில் இருந்துச்சு, அதுவும் நமக்கு வர வேண்டிய நம்பர் தான், அதுவும் நமக்கு அதிகமான மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வர வேண்டிய நம்பர் தான், அது வந்துருந்துச்சு. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து பி போர்டில் 7 நம்பரும் சி போர்டில் 4 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதுபோக 374 வரக்கான சான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தா அதே தான் வந்துச்சு. அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன நம்பர் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தலாம். ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 நம்பர் வந்து ஏ போர்டில் 2 இருக்குது, பி போர்டில் 17 இருக்குது, சி போர்டில் 6 இருக்குது. 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 14, சி போர்டில் 2. அதே மாதிரி 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 2, சி போர்டில் 13. 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 11, பி போர்டில் 5, சி போர்டில் 0. அதே மாதிரி 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் ஏ போர்டில் 13, பி போர்டில் வந்து 25, சி போர்டில் அதே மாதிரி 8. அதே மாதிரி 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 7, சி போர்டில் 7. அதே மாதிரி 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 0, சி போர்டில் உங்களுக்கு 4 தான். அதே மாதிரி 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் 8 நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 4, சி போர்டில் 33 இருக்குது. அதே மாதிரி 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் தான் இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3 9 வரலாம்னு வாய்ப்பு இருக்குது, பாப்பா எப்படி வருதுன்னு.
அந்த மாதிரி வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் 12, ஏ போல் 12 இருக்குது, பி போல் 1, சி போல் 1. அதே மாதிரி உங்களுக்கு 0 பொறுத்த வரைக்கும் 0, ஏ போல் 3, சி போலில் வந்து 32, சி போலில் 36. இதுதான் மேசிக்கும் பேசிக்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பேசிக்காக வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர், அதாவது ஏபிபிசிஎஸ்சியில் நமக்கு வரக்கூடிய நம்பர், ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்து, பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் இருக்குது, 9 நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு 9 நம்பர் மேலே டவுட் இருக்குது, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு வந்து 8 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 3 நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு 6 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 1 நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 நம்பர் இருக்குது, 7 நம்பருக்கான வாய்ப்பு. இதில் எனக்கு டவுட் இருக்கக்கூடிய நம்பர் 1 நம்பர், 9 நம்பர், 2 நம்பர் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. இருக்கான்னு பார்த்துக்குங்க. இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குதுங்கன்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா 3-1 மேட்ச் ஆயிடும், அது நல்லா கவனமாக பார்த்துங்க. 3-1 எப்பயுமே எவருக்குன்னா மேட்ச் ஆயிரும். அதுவும் நீங்கள் அதே மாதிரி 3-6 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிரும், 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிரும். அதுதான் இங்கே பிரச்சனை. 3 நம்பர் வந்தால் இந்த பர்டிகுலர் நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகும். 1 நம்பர், 6 நம்பர், 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அதனால தான் நம்ம வந்து அது கொஞ்சம் ஜர்க் அடித்து அந்த நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருது வரக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு 2-3 டைமில் கொஞ்சம் நமக்கு அந்த மாதிரி சொதைப்பு விட்டுருச்சு. ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சு, சரி பரவாயில்ல இதை விட நம்ம இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கொடுத்துட்டோம். பட் அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்துச்சு, 1 நம்பர், 6 நம்பர் வந்து விழுந்து நமக்கு புஷ் ஆகி விட்டுருச்சு. ஆனால் அது எக்ஸாக்டாக நம்ம கணக்கில் அது இருந்துச்சு, அது நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு இருந்தால் எடுத்துக்கங்கன்னு சொல்ல முடியல. நம்ம அப்படி சொல்லியிருந்தோம்னா யாராவது நமக்கு நாம் வின்னிங் வந்திருக்கோம் அப்படின்னு பெருமைக்கு சொல்லலை. யாராவது தெரிஞ்ச நண்பர்கள் ஏதாவது இருந்தால், சரி எனக்கு எதாவது கணக்கில் வருது அதே நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு போட்டு பார்த்தினா கூட உங்களுக்கு 1000 கிடச்சது ஒரு சந்தோஷம் இல்லையா? அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம்லாம் இருக்குது, போது ஒன்றுமே கிடையாது சரிங்களா. அதனால தான் கொடுக்குறோம். நம்ம வந்து அதுக்கு நான் உட்காந்துருக்கேன், உருப்பியாக உருப்பியாக நம்பர் எடுத்து கொடுக்க தான் உட்காந்துருக்கேன். அந்த வேலையை உருப்பியாக செய்யணும் அப்புறம் எதுக்குது சரிங்களா. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கட்டாயமாக நான் வின்னிங் எடுத்து கொடுக்குற முயற்சி பண்ணுறேன். வரலங்கிறதுனால வராத அன்னைக்கு நீங்கள் விட்டுருங்க, எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது எப்பயுமே இந்த காரூனிய ப்ளஸ்லாம் ரொம்ப சொதப்பி விட்ருவோம். நம்ம ஒரு நம்பரை கொண்டு வருவோம், நம்மளுக்கு மாங்கு உட்காந்து கஷ்டப்பட்டு தான் எடுப்போம். சும்மா ரேண்டமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரு மாதத்துக்கு ஒரு நோட்டு முடியுது, எனக்கு ஒரு உயர் நோட்டு முடியுது, அந்த அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம். ஆனால் எழுதுறது பூரா இதில் தான் எழுதுறோம். கவனமாக பார்த்தீங்கன்னா எழுதுறது பூரா இந்த பேப்பரில் தான் எழுதுறோம். ஆனால் ஒரு உயர் நோட்டு முடியுதுன்னு எந்த அளவுக்கு நான் கெஸ்ஸிங் எடுக்கிறேன்னு பார்த்தீங்க. விளையாட்டுக்கு சொல்லலாம், நீங்கள் வந்து பார்க்குறக்கு ஒர்த்தான நான் ஒரு உழைப்பை தான் நான் போடுறேன்னு தவிர இல்லாமல் சொல்லவே முடியாது. இல்லைன்னா அந்த கடவுள் எனக்கு ஒரு வயசு ஒரு கூட கொடுக்க மாட்டான் தெரிஞ்சுங்க சரிங்களா. அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு தான் எடுக்கிறேன், எடுக்க முடியாமல் இல்லை எடுக்கிறேன் சரிங்களா. கண்டிப்பாக நான் அதை செய்வேன். அப்படி எடுக்கிறதுனால தான் எக்ஸாக்டாக நமக்கு பாருங்கள், நேற்று 374 எக்ஸாக்டாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இது ஒரு நாளைக்கு கொடுத்தங்கிறக்கா சொல்லாதீங்க, டெய்லியும் கொடுக்கணுங்க அப்படி முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக கடமை இருக்குது, நீங்கள் சொல் திட்டினாலும் நான் வாங்கிக்கிற கடமை இருக்குது எனக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் நீங்கள் தான் அன்பு, நீங்கள் தான் உங்களுடைய அன்பு தான் நமக்கு பெரிய பாத்திரமாக இருக்குது. அதேமாரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் 286, 834, அதே மாதிரி வந்து 276, 367, 481, 946, 492, 837, 317, 917, சாரி 913, 862, அதே மாதிரி 486 சரிங்களா. எனக்கெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கணக்கெல்லாம் கணக்கு மேக்ஸ்லாம் வரவே வராது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் விளையாண்ட அனுபவம் இருக்குது இல்லையா, அதுதான் இங்கே வின்னிங் நம்பரை மாறுதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? இது கால்குலேஷன் ரொம்ப கற்றுக்கணும் அப்படிங்கலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பேசிக்காக கேரளா லாட்ரி என்ன மாதிரி ஆடுவாங்கிறத நீங்கள் நோட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுதான் இங்கே வின்னிங் நம்பரை மாறுது, வேறு ஒன்றுமே இல்லை. புரியணும், அதாவது நமக்கு கணக்கு எடுக்க தெரியுங்கிறது வேறு, ஆனால் புரியுறதுங்கிறது வேறு. புரிஞ்சு படித்தா அது வேறங்கிறாங்க இல்லையா, புரிஞ்சு படித்தா பெரிய ஆளாகலாம், புரியாமல் படிச்சுட்டு என்ன பண்ணுறதா சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இது புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நம்பருக்கு இந்த மாதிரி தான் அடிப்பாங்க, இதை தவிர வேறு எதுவும் அடிக்க முடியாது அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் இருந்தாலே நீங்களும் கெஸ்ஸாக தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 28, 23, 83, 43, 36, அதே மாதிரி 67, 48, 81, 94, 64, 74, 92, 37, 17, 19, 13, 86, 48, 87, 78. நான் ஒரு காலத்தில் உங்களை மாதிரி தோத்துக்கிட்டே தான் இருந்தேன். இது எப்படியா ஜெயிச்சாகணும், நம்ம எப்படியாவது இதை இப்போ இதுனா நம்ம பெரிய கம்பசத்திர வேலையிலாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அது நமக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சரிங்களா. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 2 டிரா விட்டோம்னா அடுத்த டிராவில் அடி புடிங்கி எடுத்துருவோம். ஒரு 2 டிரா விட்டுட்டோமேங்கிற அந்த வெறியில் அடுத்த டிராவில் தட்டி தூக்கிட்டு போயிடுவோம், ஃபுல் டிஜிட்டே தூக்கிட்டு போயிடுவோம். அந்த மாதிரிலாம் நம்ம வெறியோடு விளையாண்டுருக்கோம், இல்லைன்னா சொல்லலை. ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாண்டுருக்கிறோம், ரொம்ப வெறியோடு விளையாண்டுற காலமெல்லாம் இருக்குது சரிங்களா. அதனால் சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்களை வருங்க அப்படின்னா, எனக்கு பேசிக்காக 4 நம்பருக்கு மேலே ஐடியாலஜி இருக்குங்க.
யாருக்காச்சும் நாலாம் நம்பர் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு அது சி போர்டில் இருக்கலாம் திரும்ப, சரிங்களா? திரும்ப நம்ம நேற்று என்ன சொன்னோம், சி போர்டில் தான் நாலாம் நம்பருங்கிறது அடித்து சொன்னோமா, சி சி போர்டில் தான் நாலாம் நம்பர் அடித்து சொன்னோமா. என்ன காரணம், இது கணக்கு தெரியும், இந்த ஒரு பேசிக் கணக்கு தெரிஞ்சதுனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி பி போர்டில் ஏழாம் நம்பர் வரும்னு சொல்கிறோமா, இதுக்கு என்ன காரணம்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்து விழுந்துருங்க. நம்ம சொன்ன நம்பர் வந்து நீங்கள் ஒரு 10 டா, ஒரு மாதத்தில் ஒரு 30 சொல்கிறீங்களா, ஒரு 15 டாக்கு வந்து விழுந்துடும். ஆனால் 15 டா ஏதாவது ஒரு காரணங்களால் மாறி போயிருமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் கணக்கு கரெக்டாக சுத்தமாக வரும், தெல்ல தெளிவாக வரும். இந்த மாதிரி தான் வரப்போகுது, இந்த மாதிரி தான் வரப்போகுது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஏ போர்டு சி போர்டு தனித்தனியாக தான் எடுக்கிறோம், ஒன்றா எடுத்தால் பரவாயில்ல. அது போக நம்ம ஆல் போர்டுவாக தனியாக எடுக்கிறோம். எப்படி பார்த்தா சுற்றி சுற்றி நமக்கு 2 நம்பராக மாட்டிடணும். அதுக்காக தான் நம்ம 2 நம்பரையுமே கொடுக்குறோம், ஆல் போர்டு நம்பரையும் கொடுக்குறோம், ஏ போர்டு பி போர்டு நம்பரையும் சேர்த்து கொடுக்குற காரணம் என்னென்னா, எப்படியாச்சும் நமக்கு 2 போர்டில் ஒரு 4 நம்பரில் 2 நம்பராக மாட்டிடுங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? சி போர்டில் எனக்கு இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பேசிக்காக எனக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இருக்காங்கிறதையும் பாருங்கள். இல்லைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இல்லைங்க, எனக்கு 9 நம்பர் திரும்ப எனக்கு ஆல் போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கன்னு எடுத்துக்கங்க. வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ஒரு தெரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி 6 நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது 1 நம்பருக்கான வாய்ப்பு உள்ளது, எவ்வளோ தான் வாய்ப்பு இருக்குது எனக்கு. இன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, ஆனால் இந்த இதுக்குள்ள தான் 6, 4 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்தால் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எப்படி கணக்கு வருது பாருங்க, 94 வரலாம், 946 வரலாம், இந்த 8 நம்பர் 2 நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. இதில் 4 நம்பர் வந்து இது தான் நான் கொடுக்குற 2, அதாவது 6, 4, 8, 2 தான் கொடுக்குறேன். சரிங்களா? இதில் வந்து எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பருக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கணும்னு தோணுது எனக்கு. அதே மாதிரி இந்த 3-1 இல்லை 3, அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பருக்கு 9 நம்பரும் 3 நம்பருக்கு 1 நம்பரும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அப்படியே சேஞ்ச் பண்ணுங்களேன், 3 நம்பருக்கு 6 நம்பரும் 3 நம்பருக்கு 1 நம்பரும் இழுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நமக்கு அடுத்தடுத்த ட்ராக்கில் நிறைய வின்னிங்ஸ் கிடைக்கணும். கண்டிப்பாக கடவுளை பிரார்த்திப்போம். கண்டிப்பாக நம்ம வந்து உழைப்பை போட்டு நம்ம விளையாடுறோம். கண்டிப்பாக நம்முடைய அதாவது நம்ம வந்து அடுத்தவங்க காசு வச்சு விளையாடுறோம், நம்ம உழைச்ச காசு வச்சு விளையாடுறோம். கண்டிப்பாக அதுக்கான ஒரு ரிசல்ட் நமக்கு நல்லா பெனிஃபிட்டாகவே கிடைக்கும். முயற்சி தான் இங்கே மிகப்பெரிய வெற்றியாக மாறுத தவிர வேறு ஒன்றும் இல்லை. முயற்சி பண்ணாமல் எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், முயற்சி தான் நமக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். நம்புங்க, நம்ம ஜெயிப்போங்கிறத நம்புங்க, நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையாக மாறும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்.